Hi guys, welcome and welcome back to my channel. So, if you share this video, you can see this Banarasi off-saree. So, this is a very simple way. Also, saree draping video on our channel. First thing வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் saree நான் Pavithra fashion Sowcarpet-ல வந்து வாங்கியிருந்தேன் சோ அந்த YouTube சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம் சோ இதான் ஸ்கர்ட் அண்ட் ஷால் ஷால் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ளீட் எடுத்துட்டு இந்த மாதிரி பின் பண்ணி வெச்சிட்டேன் சோ இந்த மாதிரி ப்ளீட் எடுக்கிறது மோஸ்டா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால இது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கல சோ இது வேணும்னா நீங்க வந்து saree-ல கூட நான் ப்ளீட் பண்ணி எடுத்துிருப்பேன் என்னோட ஓல்ட் வீடியோல கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நான் வந்து இந்த ஷோல்டர் கிட்ட எங்கயோ அங்க வந்து நான் ஒரு பின் வந்து பண்ணிருக்கேன் என்னோட லெந்த் கேட்ட மாதிரி சோ அத வந்து கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் கிட்ட நான் வந்து வெச்சிடுறேன் இந்த ஷால்ல வந்து நான் 7 ப்ளீட் வரைக்கும் வெச்சிருக்கேன் சோ இந்த பின் வந்து நான் பண்ணிருக்கல ஷோல்டர் கிட்ட சோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த டி-ஷர்ட்டோட வந்து பின் பண்ணிடுறேன் சோ நீங்க வந்து ப்лауஸ் தான் வந்து வியர் பண்ணிருப்பீங்க சோ அதுக்கேத்த மாதிரி நான் வந்து எப்படி பின் பண்றது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து பின் பண்ணிடுங்க So, இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம பின் பண்ணியாச்சு கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளீட்லாம் கலைய கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பின் பண்ணிருக்கேன்ல அத வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் சோ ரிமூவ் பண்ணிட்டு just நம்ம ஃப்ரண்ட்ல வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம் அப்பதான் நமக்கு வந்து பார்க்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த ஷால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டடா தான் இருக்கும் நான் வந்து ஐனிங்லாம் எதுமே வந்து யூஸ் பண்ணிக்கல just பின் மட்டும் பண்ணி அது சும்மா கையிலே அழுத்தி நான் விட்றேன் சோ அப்பதான் நமக்கு வந்து ப்ராப்பரா இருக்கும் இப்போ வந்து நான் டி-ஷர்ட்ல வந்து காமிச்சிருக்கேன்ல நீங்க வந்து ப்лауஸ் போட்டுருப்பீங்க சோ அதுக்கேத்த மாதிரி நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி நம்ம ப்ளீட் எப்படி நம்ம பின் பண்ணிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சோ அரேஞ்ச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி பின் பண்றேன் அப்படினு பாத்துக்கோங்க சோ இந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஏரியால அந்த ப்ளீட்ட வந்து கலையாம நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோமோ அப்படியே தூக்கி ப்лауஸோட இன்சைடுல வந்து நம்ம ஒரு பின் பண்ணிடணும் சோ நான் வந்து பின் பண்ணிட்ட நீங்க வந்து பார்க்கலாம் சோ அகைன் வந்து நம்ம மேல பின் பண்ணியாச்சுல அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்க போறோம் இந்த உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஏரியால இந்த ஒரு cloth வந்து நமக்கு வரும்ல சோ இது வந்து பாத்தீங்கன்னா just ஒரு 3 ப்ளீட் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து போறோம் அது குட்டியா வந்து எடுத்து போறோம் சோ இப்படி நீங்க வந்து எடுத்துட்டு நீங்க வந்து அந்த ஸ்கர்ட்டோட பாத்தீங்கன்னா உள்ள வந்து நீங்க அப்படியே சொருகி விட்டுக்கலாம் அதுக்கு பிஃபோர் பேக் சைடுல இந்த மாதிரி வந்து லைட்டா தூக்கிட்டு இருக்கும் சோ அதெல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த ப்ளீட் வந்து நம்ம அழகா வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படினு சொன்னா சைடுல நமக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் சோ அத வந்து இந்த ஸ்கர்ட்டோட நான் வந்து உள்ள வந்து இன் பண்ணிடுறேன் சோ இன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கணும் அப்பதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் சோ அது வந்து நீங்க ப்ராப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க சோ பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு and also பேக் சைடுல வந்து கொஞ்சமா இழுத்து விட்டுக்கோங்க உங்களோட அந்த ப்ளீட் கேத்த மாதிரி சோ அப்பதான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நமக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ப்лауஸ் போட்டாச்சு ப்лауஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அகைன் நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சோ நீங்க வந்து பிஃபோரே ப்лауஸ் வந்து போட்டுருப்பீங்க சோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் சோ அப்படியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து இப்படியே விட்றாம நீங்க வந்து ஹிப் செயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான லுக் வந்து கிடைக்கும் சோ இந்த மாதிரி சிமிலர் லிங்க் இருந்துச்சுனா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்கறேன் நான் இது வந்து பாத்தீங்கன்னா டி நகர்ல வந்து வாங்கியேன் சரவணா ஸ்டோர்ல ரொம்பவே நல்லா இருக்கும் அண்டர் 100 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில தான் வந்து சேல் பண்றாங்க நம்ம வந்து ஆஃப் saree இல்ல லெஹங்கா வந்து இந்த டைப்ல நம்ம வந்து வியர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு அழகான லுக் வந்து கிடைக்கும் சோ அப்படி தான் நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன் சோ गाइस செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளீட் எல்லாமே எடுத்து இந்த இன்ஸ்கர்ட்டோட வந்து நம்ம இன் பண்ணிருந்தோம்ல அத வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன் சோ ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல இந்த மாதிரி ப்ளீட் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி அப்படியே வந்து அழகா நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் சோ இப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி இந்த border வந்து இருக்குல்ல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த border வந்து வரும் சோ அத ஒரு ப்ளீட் மட்டும் மேல தூக்கிட்டு உள்ள இன்சைடுல இந்த மாதிரி ஒரு ப்ளீட் இருக்குல இதோட அந்த ஸ்கர்ட்டையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின் வந்து நம்ம பண்ணிடுறோம் சோ இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ப்ளீட் வந்து அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வராது சோ இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்ல இருக்க ப்ளீட் நம்ம மேல வெச்சிட்டோம்னா அது வந்து ஹைட் ஆயிடும் நம்ம பின் பண்ணது சோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் இது வந்து ஹிப் செயின் போடுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஹிப் செயின் போட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து ப்лауஸ் போட்டு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ நம்ம வந்து ஹிப் செயின் போட்டா மட்டும் தான் அது பெர்ஃபெக்ட்டா வந்து அப்படியே அழகா நிக்கும் இல்ல அப்படினு சொன்னா அது வந்து நிக்காது இதோட ஸ்டைலே வந்து இப்படிதான் சோ பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ல இருக்க ஒரு ப்ளீட்ல வந்து நீங்க வந்து பேக் சைடுல இருக்க ஸ்கர்ட்டோட சேர்த்து நீங்க வந்து பின் பண்ணிக்கலாம் அது வந்து உங்க இஷ்டம்தான் ஃப்ரண்ட்ல வந்து அப்படியே நமக்கு இந்த மாதிரி நிக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைப்
இது வந்து எங்கயா வியர் பண்ணிட்டு போக முடியலன்னா போட்டோ ஷூட் கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். தேர்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ப்ளீட்டே நான் வந்து இப்போ எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து எடுத்துட்டு வந்துட போறேன். நம்ம பேக் சைட்ல போட்ட ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைட்ல வந்துடும். ஸோ அதுக்கு ஏதாம நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா வந்து பண்ணல. எனக்கு வந்து எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து வச்சிடுறேன். ஸோ வீடியோல நான் வந்து எவ்வளவு லென்த் காமிக்கணும் அப்படி நீங்க பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளீட்காக நான் ஒரு பின் பண்ணியிருந்தேன், அதையே ரிமூவ் பண்ணிட்டு என்னோட டிஷர்ட்ல வந்து பின் பண்ணிட்டேன். நீங்க பிளவுஸ் போட்டிருப்பீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் சைட்ல வந்து பார்க்கறது இது மாதிரி தான் இருக்கு, ஃப்ரண்ட் சைட்ல இந்த மாதிரி தான் இருக்கு. பேக் சைட்ல இவ்வளோ கிளாத் நம்மளுக்கு வரும். ஸோ அதை எப்படி நான் வந்து எடுக்கிறது காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் இருக்க இந்த பார்டர் நம்ம எடுத்தோம்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த டிசைன்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்படி ஃபேஸ் பண்ணாமல் தான் நம்ம வந்து அந்த ப்ளீட்டை வந்து எடுத்துக்கணும். நான் வந்து வீடியோவில் நல்லா காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த ப்ளீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாரீக்கு எடுக்கிற இந்த ப்ளீட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குட்டியாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சாரீக்கு நம்ம கீழே வந்து ப்ளீட் எடுப்போம்ல, அதே டைப்பில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளாத் அங்கே வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து எடுத்து முடிச்சாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீட்டை வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல லுக் வந்து கிடைக்கும். இப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் வந்து சும்மா பின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம கீழே வந்து லென்த்தை வந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் கையில் பிடிச்சிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டில் வந்து அப்படியே நான் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிடணும், நான் வந்து லாஸ்ட்டாக தான் பின் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸோடு தான் போட்டிருப்பீங்க அப்படின்றனால இப்போவே நீங்கள் வந்து பின் பண்ணிவிடுங்க அந்த ஸ்கர்ட் ஏரியாவில். ஸோ இது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குல்ல, கீழே வந்து நான் ஒரு பின் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி பின் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் ஒரு ப்ளீட் வருது இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்க அந்த கிளாத்தோடு சேர்த்து இந்த ப்ளீட்டை வந்து பின் பண்ணிட்டோன்னா அது அழகாக வந்து அப்படியே நின்றுடும். அதே மாதிரி உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஒரு ப்ளீட் வரும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க அந்த ப்ளீட்டையும் அந்த ஸ்கர்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளீட் வந்து இந்த சைடும் அந்த சைடும் நம்மளுக்கு வந்து கலையாமல் அப்படியே வந்து ஸ்டிஃபாக நின்றுடும். ஸோ வித்தவுட் ஹிப் செயின் இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. இப்போ நான் ப்ளவுஸ் போட்டு வந்து காமிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு பிஃபோரே சொல்லியிருந்தேன்ல கீழே இந்த ப்ளீட்டோட இன்ஸ்கர்ட்டோட ஸ்பின் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு, அதை தான் நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஹிப் செயின் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஹிப் செயின் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் வந்து இது ஸ்டிஃபாக நிற்கும். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்டை வந்து நான் இன்சைடில் வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இறங்காமல் இருக்கும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால். ஸோ இதோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. இதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லுக். ஸோ இந்த ட்ரெஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா செகண்ட் டைப்பும் தேர்ட் டைப்பும் நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா காலைல வெட்டிங்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பனாரசியில் மட்டும் இல்லாமல் லெஹெங்கா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இந்த பனாரசியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2800 நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த ஷாப்போட லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.